ஹீலர் உபேந்திரகுமார் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க சார். நோய் தடுக்கும் எளிய முறை ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டதாங்க. பொதுவாக வந்து நீங்கள் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பழங்களை பயன்படுத்துங்க, காய்கறிகளை பயன்படுத்துங்க, பச்சை காய்கறிகள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பழங்களில் வந்து பிராணசக்தி நீர் சக்தியெல்லாம் அதிகம். அப்போ உடம்புல தேங்கியிருக்க கழிவுகள் வெளியே போயிடுச்சுன்னா நோயும் வராது. அதே போல் சிறுநீரகத்துக்கு கல் உருவாகிட்டே இருக்குல்ல அடிக்கடி, அவங்களுக்கு கூட கல்லே சுத்தமாகவே உருவாகாது. அப்போ இந்த பழம் சாப்பிட்றதுனால என்ன இருக்குன்னா பிராணசக்தி அதிகமாக இருக்குது, செரிமானத்தை ஒழுங்குபடுத்துது, உடலில் கழிவு நீக்குது. ஏன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் வயிறில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீக்கப்படும் போது, ரத்தத்தில் இருக்க கழிவுகள் நீக்கப்படும் போது ஸோ உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. அப்போ நோய் வராமல் தடுப்பதற்கு இது ஒரு வழியாகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கல் உருவாகிறதுக்கு, ஏன்னா சிறுநீரகத்துக்கு வந்து பழங்கள் காய்கறியில் நீர் சத்து இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி தாகம் ஏற்படாது, பிராணசக்தி வந்து அதிகமாக உடம்புல கிடைக்கும். அதனாலேயே நோய் வர்றதை குறைச்சிக்கலாம், தடுத்துக்கலாம்.